ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிவீஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ரொம்ப கிறிஸ்பியான சாக்லேட் வேஃபர் ரோல்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதை வந்து முட்டை இல்லாமல் அவனில் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம சிஃப்ட் பண்ணணும். நீங்கள் எந்த எக்லெஸ் ரெசிபி செஞ்சாலுமே இந்த மாதிரி நல்லா சிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். கூடவே சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை இதில் சேர்க்கும் போது பவுடர் பண்ணி தான் சேர்க்கணும். அரை கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பேக்கிங் சோடா வேண்டாம், பேக்கிங் பவுடர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அடுத்து சாக்லேட் ஃப்ளேவருக்காக கொக்கோ பவுடர் சேர்த்துடலாம். 3 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர். இப்போ எல்லாத்தையும் நல்லா சலிச்சிடலாம். சலிக்கிறப்ப தான் மாவு நல்லா நைஸாக கிடைக்கும். கோகோனட் குக்கீஸ் அப்புறம் ட்ராப்ஸ் பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் அவனில் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு எல்லாத்தையும் சிஃப்ட் பண்ணிவிட்டு இதில் ஆயில் சேர்த்துடலாம். எந்த ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 3 டேபிள்ஸ்பூன் ரிஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். கடைசியாக இதில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1/2 கப் பால் சேர்த்துடலாம். நீங்கள் எப்போ பேக்கிங் பண்ணாலுமே எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போ 1/2 கப் பால் வந்து ஊற்றிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு 1/2 கப் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் கட்டி பிடிக்காது. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது மீதி இருக்க பாலையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா அடியோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. வேஃபர் ரோல்ஸ் பண்ணுறதுக்கு மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு அவனில் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேட்டரை ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த பேனில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். டைரெக்டாக 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதில் ஊற்றிடுங்க. இந்த பேட்டரில் தான் வேஃபர் ஷீட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சிலிக்கான் ப்ரஷ் எடுத்துட்டு இந்த ஷீட் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கணும். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். மொத்தமாக செஞ்சிட்டிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் இப்படி இதை மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உடனே இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வச்சிடலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா இன்னும் மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. 30 செகண்ட்ஸ் கழித்து மேலே லேசாக பபுள்ஸாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லே தான் இருக்கணும். கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இதை திருப்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சைட்ஸை வந்து எடுத்து விடுங்க. அப்போ தான் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மெலிசாக இதை வந்து செஞ்சுருக்கிறதுனால திருப்பும் போது கொஞ்சம் பார்த்து திருப்பிக்கணும். ஸ்பேச்சுலா வச்சு ஓரத்துலேருந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். மறுபடியும் இது வந்து 1-30 செகண்ட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரண்ட் சைடு வந்து நல்லா கிளாஸியாக இருக்குது. நம்ம வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பென்சிலோ அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டா இருந்துச்சுன்னா அதை வச்சு ரோல் பண்ணிவிடுங்க. இது ரோல் பண்ணுறப்ப நல்லா சூடாக இருக்கும் போதே தான் ரோல் பண்ணிக்கணும். இது சூடாக இருக்கிறப்பயே 10-15 செகண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், இது நல்லா கூல் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்தது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பேட்டரை வந்து நான் ஊற்றுறேன். 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மறுபடியும் இந்த சிலிக்கான் ப்ரஷ் வச்சு இதை நல்லா மெரிசாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஓரளவுக்கு இது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெலிசாக இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். 30 செகண்ட்ஸ் கழித்து இப்படி பபுள்ஸாக வரணும். உடனே இதை வந்து திருப்பி போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இப்படி சைஸை வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பிக்கோங்க. பேட்டரை இந்த அளவுக்கு மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வேஃபர் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள் திருப்பி போட்டாச்சு. இது மறுபடியும் 1-30 செகண்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும்.
நான் இதில் ஷேர் பண்ணியிருக்க டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த வேஃபர் ரோல்ஸ் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஒரு 30 seconds ஆயிடுச்சு, இது எடுத்தாச்சு. பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த சைடு தான் நம்ம ரோல் பண்ண போகிறோம். சூடாக இருக்கும் போதே ரோல் பண்ணிங்கன்னா தான் நல்லா செட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 seconds நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா ரோல்ஸையும் ரெடி பண்ணிக்கலாம். சூடு ஆறி இருக்க ரோல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பென்சில் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் எல்லாமே சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அவனில் வச்சதுக்கப்புறம் எல்லாமே கிறிஸ்பியாகிடும். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துட்டு இதில் ஒரு பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். இப்போ எல்லா வேஃபர் ரோல்ஸையும் இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே அவனை வந்து 180 degrees ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு அவனை வந்து கன்வெக்ஷன் மோடில் 180 degrees செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கட் ஆஃப் டைம் ரீச் ஆகிடும். இப்போ அவன் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இந்த வேஃபர் ரோல்ஸை வந்து சிகார் குக்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம கன்வெக்ஷன் மோடில் பேக் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டாப்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெக்ஷன் மோடில் 180 degrees செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைம் வந்து ஒரு 5 minutes செட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. இது எண்ட் ஆனதுக்கப்புறம் இதில் இருக்க குக்கீஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு மறுபடியும் இதே பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த பேட்சில் இருக்க குக்கீஸ் எல்லாத்தையும் மறுபடியும் இதில் வந்து பேக் பண்ணணும். பேக் பண்ணும்போது மறுபடியும் வந்து நீங்கள் ப்ரீஹீட் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், எண்ட் ஆகிடுச்சு, இதை எடுத்துடலாம். செகண்ட் பேட்ச் பேக் பண்ணும்போது அவன் வந்து ஏற்கனவே சூடாக தான் இருக்கும், அதனால் ப்ரீஹீட் பண்ண வேண்டாம். அவன்லேருந்து எடுக்கும் போது ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா சூடாக இருக்கும். பொறுமையாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. இது நல்லா சூடாகணும், அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், வேஃபர் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் ஃபில்லிங் வச்சிடலாம். நீங்கள் சாக்லேட் கனாஷ் இல்லை ஒயிட் சாக்லேட் கனாஷ் எந்த ஃபில்லிங் வேணாலும் நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாக்லேட் கனாஷ் தான் ஃபில் பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா ஃபில் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா ரோல்ஸுக்கும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். குக்கீஸ் எல்லாமே நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். கிறிஸ்பியான சாக்லேட் வேஃபர் ரோல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இது எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நிவீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.